ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். நம்ம நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவோட மார்க்கண்டேயன் அப்படின்னு அழைக்கப்படுற நடிகர் சிவகுமாரோட திரை வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவரோட சூப்பர் ஹிட் திரைப்படங்களையும் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களுக்கே தெரியாத நிறைய புது விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சியில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நடிகர் சிவகுமார். அதில் ஒரு முக்கியமான படம் கண்ணன் ஒரு கைக்குழந்தை. இந்த படம் 1978 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தை இயக்குனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா என் வெங்கடேஷ் அவர்கள். இவரோட அற்புதமான இயக்கத்தில் நடிகர் சிவகுமார், சுமித்ரா, சவுகார் ஜானகி இவங்க கூட இணைந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜா அவர்கள் தான். அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரொம்பவே முக்கியமானவர். ஏன்னா நடிகர் சிவகுமாரோட நெருங்கிய நண்பரான திருப்பூர் மணி அவர்கள் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் தயாரிப்பாளரான திருப்பூர் மணி அவர்கள் நடிகர் சிவகுமாரோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மணியுடைய விவேகானந்தா பிக்சர்ஸின் முதல் தயாரிப்பு இந்த படம் தான். இதை தொடர்ந்து நடிகர் சிவகுமாருக்கு பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அண்ட் அவரோட 100வது படமான ரோசாப்பூர் அவிக்கைக்காரி படமும் இவரோட தயாரிப்பில் வெளிவந்த படம் தான். நடிகர் சிவகுமாரோட யதார்த்தமான நடிப்பில் வெளிவந்த படம் தான் கண்ணன் ஒரு கைக்குழந்தை. இந்த படத்தில் நடிகர் சத்யராஜும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல. அவர் நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. டைட்டில் கார்டில் பார்த்தீங்கனாலே நடிகர் சத்யராஜ் அப்படிங்கிற பேர்லையும் அலுவலக பணிகளில் SN ரங்கராஜ் BSc அப்படிங்கிற பேர்லையும் இருப்பார். அந்த ரங்கராஜ் வேறு யாரும் இல்லை, நம்ம நடிகர் சத்யராஜ் அவர்கள் தான். சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ் படங்களுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நடிகர் சிவகுமார் அவர்கள் தன்னோட பயோகிராஃபிலே பதிவு செஞ்சுருக்காங்க. நடிகர் சிவகுமாரோட ஃபேண்டாஸ்டிக்கான நடிப்பில் வெளிவந்த படம் தான் கண்ணன் ஒரு கைக்குழந்தை. இந்த படத்தில் இன்னொரு அழகான காதல் பாடலும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மோக சங்கீதம். இந்த பாடலை இசையமைத்தது இசைஞானி இளையராஜா அவர்கள். அண்ட் இந்த பாடலுக்கு இனிமையான குரல் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இசையரசி பி. சுசீலா அவர்கள். இந்த குரலுக்கான இனிமையான வரிகள் எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தா கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடல் ஒரு அழகிய ரொமான்டிக் காதல் பாடலாக அமைஞ்சிருக்கு. அந்த காலகட்டங்களில் இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, அதுவும் இளைஞர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததுன்னே சொல்லலாம். எப்போதுமே நடிகர் சிவகுமாரும் நடிகர் சுமித்ராவும் இணைந்து நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். அந்த வகையில் இந்த படத்துலையும் அமைந்த எல்லா காட்சிகளும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவில் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் தன்னோட வீட்டுக்கு குடி வந்த சிவகுமாரை எப்படியாவது விரட்டி அடிச்சிடணும் அப்படின்னு பிளான் போடுற நடிகை சுமித்ரா கடைசியில் அவங்க மேலேயே காதலில் விழுறாங்க. எப்பயுமே மோதலில் ஆரம்பிக்கிறது காதலில் தான் முடியும் அப்படிங்கிற காட்சிகளும் இந்த படத்தில் உண்டு. அண்ட் இவங்களோட காம்பினேஷனில் வந்த எல்லா காட்சிகளுமே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்ததுனே சொல்லலாம். காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன் அப்படிங்கிற ஒரு அழகான காதல் பாட்டும் இந்த கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாடலை பற்றி நம்ம முக்கியமாக பேசியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலோட வரிகள்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலையில் ஹீரோயினை பார்க்குற ஹீரோ பாடுற பாட்டாக இது அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டுக்கான முத்து முத்தான வரிகளை எழுதியவர் கவியரசன் கண்ணதாசன் அவர்கள். அண்ட் இப்படி ஒரு அழகான காதல் பாட்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான வாய்ஸ் இருந்தால் தானே கேட்க நல்லாயிருக்கும். அந்த வகையில் பாடும் நிலா SPB அவர்கள் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில் அவரோட திரை வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவரோட திரைப்படங்களுக்கு பின்னணியில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். நீங்கள் இதெல்லாம் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.